ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை காண கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு, அதே மாதிரி செம்மையாக இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஷாப்பை காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த ஷாப்புக்குள்ளே போகலாம். அந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா ஹோம் குட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளெல்லாம் விட இந்த கடையில் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிறோம். ஸோ உள்ளே என்ட்ரானது நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து ஹாலோவின் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால ஹாலோவின் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஹோம் டெக்கர் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோமேனு, அந்த கிறிஸ்மஸ், இந்த ஸ்னோ சீசனுக்கு ரிலேட்டடாக அந்த கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பவுல்ஸ், அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் தான் இந்த மாதிரி கப்பு மக்லாம் வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவின், கிறிஸ்மஸ், ஸ்னோ, இதுக்கு இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்லேருந்து, ஜார்லேருந்து, பவுல்லேருந்து எல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்கும். பார்க்கவே பார்த்திங்கன்னா எல்லாமே செராமிக் தான் பார்த்திங்க. ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டோன்னா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சில்வர் கலரில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கப்பு வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டில், நல்ல ஒரு ஆர்ட், ஐ மீன் ஹேண்ட் பெயிண்டட் ஹெட் கெட்டில் மாதிரி, இதெல்லாமே உங்களுக்கு வந்து பவுல்ஸு இதெல்லாம் ஒரு ஒரு கலர்ஸில் இருக்கும். ஒரு செட் ஆஃப் கலர்ஸ்லேயே ப்ளூனா ப்ளூ கலர் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கர் ஐட்டம், குட்டி பொம்மைகள், ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு $3-$4 அந்த ரேஞ்ச் தான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹோம் டெக்கரில் வைக்கக்கூடிய பொம்மைகள்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வந்துட்டுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருவோம் இல்லையா. ஸோ அந்த புட்டரிப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வச்சுருக்காங்க கீழே. ஸோ இதில் வந்து நம்ம துருவி கீழே அது வந்து வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவின் பொம்மைகள். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருக்கும் எல்லாமே, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரிக்கோ ட்ரிக்கு பசங்க விளையாடுவாங்க ஹாலோவின் அன்னைக்கு. ஸோ அதுக்காக உள்ளதெல்லாம் இதெல்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வெளியே வச்சுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில் ஃபில்டரோடு இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. $6 என்னவோ போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போனீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹாலோவின் டால்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாலோவின் ட்ரெஸ், இதில் தான் என் பையனுக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வைக்கிறது. ஸோ அதெல்லாம் பாட்டில் ஓப்பனர், ஸோ அதெல்லாம் இருக்கும். அந்த வைன் அது ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே இந்த சைட் செக்ஷன்லலாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை அழகுபடுத்தக்கூடிய எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரங்கள் உரசாமல் இருக்கிறதுக்காக உள்ளது. இது வந்து ஸ்ட்ரா, சில்வர் ஸ்ட்ரா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா. நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் பொருள் வைக்கிறதுக்கு பேக்ஸு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு. இது வந்து அந்த நம்ம டிங்சுக்கு அதை அடிப்பாங்கல்ல பூண்டு, இதெல்லாம் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மெஷரிங் கப்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப எல்லாமே காம்போ மாதிரி ரெண்டு மூணாக சேர்ந்து போட்டிருந்தாங்க ரேட்லாம். ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குக்கி கட்டரு, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைஃபு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த நைஃப் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இது நம்ம வந்து போர்டு, சாப்பிங் போர்டு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வேறு ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு சாப்பிங் போர்டு. இது வந்து உட்டில் வச்சுருக்காங்க நம்ம அந்த பூண்டு அடிக்கிறது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிங் போர்டு, இது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் குட்டி, இது நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் வாங்கலான் இருக்கேன், வெயிட் இல்லை ஆனால். ஸோ இது வந்து நல்ல நம்ம ஸ்பைசஸ் போட்டு நம்ம வந்து அடிச்சுக்கிறதுக்கு இது வந்து $3-$4 நோ தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், க்யூட்டாக இருந்துச்சு, $10 போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு, வெயிட் இல்லை ரொம்ப. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறது தான். ஸோ அதனால் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு உரியது, பிளாஸ்டிக் தான் இது. ஸோ நம்ம ஆனியன் வந்து ஸ்மெல் வராது இதுக்குள்ளே, நீங்கள் வச்சிங்கன்னா லெஃப்ட் ஓவர் நம்ம கட் பண்ணிவிட்டு மீதியை டொமேட்டோ வைக்கிறது, லெமன் வைக்கிறது, ஆனியன் வைக்கிறது, அவகாடோ வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான உள்ளது. ஸோ இதெல்லாமே ஜூஸர் அந்த மாதிரி, இது வந்து நம்ம வந்து அரிப்போம் இல்லையா, ஸோ அது அந்த நம்ம துருவுறது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய ஐஸ் கியூப் ட்ரே. ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக
இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட ஏதோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இது அவக்கூட வைக்கிறது நான் சொன்னேன்ல, ஸோ அது ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம வந்து வாங்கி வச்சோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக கொடுத்துருந்தாங்க, $5 ரெண்டு கரண்டியும் ரெண்டு குக்கி கட்டர். இது வந்து மெஷரிங் கப்பு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் செட்டு, இது வந்து ஒரு $4 $5 தான். பட் இது நான் ஏன் வாங்கலை, இது வாங்கலாம்னு இருந்தேன், பட் என்னால் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு தடவை கஷ்டப்படணும், அதுக்காக தான் அது வாங்கலை. ஸோ அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாரு, நல்ல க்யூட்டான ஜார்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸு, இதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இது வாங்கலாம். அப்புறம் இது வந்து ஹோம் டெக்கர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஷோகேஸ் வைக்கக்கூடிய ஐட்டங்கள், அந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஷாப்பு. ஸோ அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாலோவீனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஃபிஷ் மாதிரி வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ். அப்புறம் இது வந்து நம்ம டேபிளில் போடுறது, அந்த டேபிள் கிளாத் மாதிரி ஒன்றா போடுவாங்க இல்லையா பெரிய டேபிள், ஸோ அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி போனீங்கன்னா இங்கே வந்து நல்ல பெரிய ஒரு கிச்சனில் வைக்கிறதுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷெல்ஃபு, இது வந்து ஹாலோவீன் இது. ஸோ இது இங்கே அப்படி நேராக பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாம் இருந்துச்சு, ட்ராவல் பேக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு தான், அந்த கிச்சனுக்கு உண்டான பொருள் தான் கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு, நம்ம ஷார்ட் ட்ரிப் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான பேகு. ஸோ இதெல்லாம் செட் செட்டாக வச்சுருந்தாங்க, நம்ம வந்து செட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஷோகேஸ்க்கு வைக்கிறது வீட்டுக்குள்ளே, கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்களாம், ஸோ அதுக்கு உண்டான அந்த டெக்கர் ஐட்டம் தான் இதெல்லாம். ரொம்ப நல்லாவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வீட்டிலேருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்குரிய அந்த இதெல்லாம் ஷோகேஸ் பொம்மைகள். ஸோ நம்ம வீட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுனால உள்ளது இந்த கார் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, அந்த பவுலு, ஸோ ஜாரு, அப்புறம் ஃப்ளவர் வாஸ் அது, அப்புறம் அப்படி போனீங்கன்னா பில்லோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பில்லோலாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இங்கே ஆக்சுவலி, சோஃபா, அப்புறவு போர்வை அந்த மாதிரி, டேபிள். ஸோ அதெல்லாம் என்னென்ன நமக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்று ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து பில் போட போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதுவும் அழகாக இருந்துச்சு, டெக்கர் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க, எல்லோ கலரில் இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. $10 $12 போட்டிருந்தாங்க அழகுக்கு வைக்கிறது தான். ஸோ இது எல்லாமே ஷோகேஸ்க்கு வைக்கக்கூடியது, அந்த கிறிஸ்மஸ்ங்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த பில்லோ, ஸோ நம்ம வந்து சோஃபாவில் வைக்கக்கூடியது. இந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்குது. இது வந்து மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து செட் செட்டாக வச்சுருந்தாங்க, $7 $5 $6 காட்டன் மாஸ்க் துணியில் தைச்சது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்தவொடனே எல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இதில் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ரெண்டு ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் அந்த வீடியோ எண்டில் நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து நம்ம ஷோகேஸ்க்கு வைக்கிறது தான், பொம்மைகள். ஸோ அதெல்லாமே இதில் இருந்துச்சு. அதே மாதிரி கிளாஸு, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கெட்டில் மாதிரி இருக்குது, பட் இது வந்து ஒரு ஜார் ஜக்குமாங்கல்ல, ஸோ அது மாதிரி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, ஊற்ற சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ்லாம் கூட இங்கே இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு, சும்மா பெருசு பெருசாக இல்லாமல் குட்டி குட்டி. அப்புறம் பேகு, இதுவுமே ட்ராவல் பேக் தான், ஹேண்ட் பேக்னு கிடையாது. ஸோ ட்ராவல் கொண்டு போகிற மாதிரி பேக்ஸ், ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் பில் போட போகிற இடத்துல இருந்த இடம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீச்செயின், மியூசிக்கல் கீச்செயின் சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு, ஏதோ $6 $7 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து டாய்ஸ் அந்த மாதிரிலாம் இதுக்கு ஃபேமஸ் கிடையாது, இதுக்கு வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டங்கள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் இதெல்லாம் வச்சுருந்தாங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாப்பை விட டாய்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கப்பு, நம்ம வாட்டர் பாட்டில்ஸ், ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே காப்பர் பாட்டில் நிறையா இருந்துச்சு, கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ எல்லாமே இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செராமிக் ஐட்டங்கள் தான் வந்து இங்கே இருக்கும். இப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அந்த ஒமேகா கிளாஸ் வரல எல்லாருமே போடுவாங்களே, ஸோ அங்கே உள்ள அதே மாதிரி தான் இங்கே. அதனால் இங்கே வந்து மோஸ்ட்லி அதுதான் எல்லாருமே இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில்,
ஆஸ் யூஷுவல் கப்பு, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வேலையே உங்களுக்கு அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பில் போகிற இடத்துல. இது சானிடைசர், ஸோ நம்ம பில்லுக்கு வந்தாச்சு, நம்ம பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் இங்கே வாங்கினா ஒன்று நாலஞ்சு ஐட்டங்களை மட்டும் நான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். அது போக இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் வால்மார்ட்டில் வந்து நான் இந்த மந்த் வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கினேன். ஸோ அதையும் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதனால் அதெல்லாமே நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து வால்மார்ட்டில் வாங்கின பார்சல். இந்த பார்சலை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் என்னென்ன ஜாமான்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்கள் தான் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்க முடியும், சில ஐட்டங்கள் நம்ம நேரில் போய் தான் கண்டிப்பாக வாங்கணும். வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் கண்டிப்பாக நேரில் போய் தான் வாங்கணும். கிராசரிஸ்லேயும் ஒரு சில ஐட்டம் டெக்கோரியர் பண்ணுவாங்க, ஒரு சில ஐட்டம் நம்ம நேரில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்னென்ன ஷிப் பண்ணுவாங்களோ அதை மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவினோ பாடி வாஷ். இது வந்து என் பையனுக்கு பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நான் வாங்கினேன் பாடி வாஷ் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு கறிக்காது குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பசங்களுக்கு நான் அதான் போட்டுட்ருக்கேன். ஸோ பெரிய பையனும் இன்ன வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இது வாங்கினேன், செட்டாக வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்கினேன். இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்துருக்காங்க. நாங்கள் வந்து ஆன்லைனில் இவ்வளோ ஜாமான் வாங்கினதுனால இது வந்து ஏதோ ஒரு சிப்ஸ் மாதிரி அப்புறம் ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனோலா ஆயில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்லெஸ் ஆயில். இது வந்து நம்ம பேக்கிங்க்கு, ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில்னால் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த கனோலாங்கிற ப்ராண்டில் வந்து உங்களுக்கு எந்த வாசனையும் இருக்காது. அதனால் இந்த ஆயில் நான் வந்து அங்கே வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $6 $5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது வந்து ஓட்ஸ், இது $4. ஸோ இது வந்து நான் சீரியல்ஸ் ரிஷிக்காக வாங்கினது. ஸோ அதனால் இது வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் தான் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரின்னு சொல்லி பின்னாடி வந்து பசில் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு டெலிவர் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நான் வாங்கினேன். இது வந்து பேம்பர்ஸ் சின்ன பையனுக்கு நைட் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான கிச்சனுக்கு ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம் நாங்கள் இந்த ட்ரிப்பு. என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கெட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு. ஸோ இது எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நீட்டாக அதில் கொஞ்சம் கூட கொட்டாமல் இருக்குங்கிறதுக்காக நம்ம நல்லா சீல் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க மேலே வந்து. அதனால் உங்களுக்கு சிந்தவே சிந்தாது இந்த லிக்விடுமே. நாங்கள் ரெகுலராக இப்படி தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பாத்திரங்கள் ஒரு லிக்விட், இங்கே வந்து டான் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி வாங்கினேங்க. ஏன்னா என்கிட்ட வந்து கத்தி வந்து ரொம்ப சின்ன கத்தி இருக்குது, ரெண்டாவது ரொம்ப இப்போல்லாம் கட் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் வந்து புதுசாக ஒரு செட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த கத்தி வந்து எனக்கு வந்து $12 ஆச்சு வாங்கும்போது. 3-piece நைஃபு, ஒன்று வந்து 8 inch, 5 inch, 3.5 inch. ஸோ இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சு யூஸ் பண்ணது. இது வந்து ப்ரெஷ்ஷு. இது வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் அந்த கிச்சன் ஐட்டத்தில். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற பீலர், அது வந்து நான் இன்னொன்று வாங்கினேன் எனக்கு வேணும்னு சொல்லி, டபுள் சைடு பீலரு. ஸோ அதனால் ரெண்டு சைடு நம்ம வந்து பீல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். இதுவும் ஆன்லைனில் அவைலபிள் தான், $4 என்னவோ தான். ஸோ அதனால் இதுவும் நல்ல ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால் நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும் நம்ம பிடிச்சி நம்ம வந்து பீல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திரம் கழுவுறது தான். நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி இதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷ் நம்ம தொட வேண்டி தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா உள்ளே விட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெலாம், பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது நான் வாங்கினேன் இந்த ட்ரிப்பு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி லிக்விடை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ லிக்விடை இதை ஊற்றி நம்ம வந்து டைட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து அழுத்தி நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் அந்த ட்ரிப்பு தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $3 $4 தான். ஸோ அதனால் இதெல்லாம் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம், இது வந்து சாதாரண ப்ரெஷ்ஷு பாத்திரங்களில் தேய்க்கிறது தான். அது வந்து இதில் வாங்கினது நைலான் அந்த இது ஸ்க்ராச் பிரைட் தான். ஸோ இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஜிப்பர் பேக். இது ஒன்று மட்டும் பிஞ்சு இருந்துச்சு ஏன்னா அடியில் இருந்ததுனால. ஸோ அதனால் இது வந்து 75 bags வந்து இருந்துச்சு, $4 என்னவோ தான். ஸோ அதனால் இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு, யாருக்காவது பார்சல் எதுனாச்சும் வச்சு கொடுத்து விடுறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஜிப்லாக் பேக் இல்லாதனால அது வாங்கினேன். ஸோ இதெல்லாமே ஆன்லைனில். அது போக நம்ம வந்து கெட்டில் வாங்கினேன். ஸோ இது எப்படி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில், 1 liter கெட்டில். இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு பிளான் பண்ணது இந்த ட்ரிப்பு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த ட்ரிப் நம்ம வெண்ணி அதிகமாக குடிக்கணும் ங்கிறதுக்காக, இப்போ பார் வச்சுட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கெட்டில் வாங்கினேன் 1 liter. ஸோ இது வந்து நான் வாங்கினது. இதெல்லாம் நான் புதுசாக நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது ஹோம் குட்ஸில். பார்த்தீங்கன்னா இது வந்து $3 என்னவோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி
நாலு சைடு இருக்கும். நான் நார்மலாக வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது நீளமாக உள்ளியாக இருக்கும், அதை வந்து கிரிப்பு இல்லை பிடிச்சி நம்ம வந்து துருவுறதுக்கு. ஸோ இதுனால் மேலேருந்து நீங்கள் நல்லா அழுத்தி இப்படி நம்ம நல்லா துருவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இது வாங்கினேன். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சேன். இங்கே வந்து நான் வாங்கினேன், வெறும் $3 என்னவோ தான். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஹோம் குட்ஸில் அதுதான் $8 போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த பெஸ்டில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இது பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல், நம்ம இதில் கிடைக்கும்ல அதே தான், இதுவும் நல்ல கல். பட் அடியில் வந்து இந்த கிரிப்புக்காக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வச்சு நல்லா அழுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா அதில் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி அசையாமல் இருக்குங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே எப்படி வாஷ் பண்ணுறது அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ட்ரை கிளாத் வச்சு தான் நீங்கள் வந்து வைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஹார்ஷாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுல் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து $2.99 $3 போட்டிருந்தாங்க. செராமிக் பவுல் தான், அவனில் வச்சு வைக்கிறதுக்காக நான் ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்காக நான் இது வாங்கினது. ஸோ அதனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. ஒயிட் கலர் பிளைனாக இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே வாங்கினேன், $7. நான் ஆல்ரெடி வச்சிருந்த பேக்கிங் ட்ரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப போச்சு, வெயிட்லெஸ்ஸாக வேறு இருந்துச்சு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு குவாலிட்டியும் கூட. 9 inch இது, நான்ஸ்டிக் தான். இது டிஷ்வாஷர்லேயும் நம்ம போட்டுக்கலாம், டிஷ்வாஷர் சேஃபு. ஸோ இது வந்து இந்த ட்ரே பேக்கிங் ட்ரே என்கிட்ட இல்லாதனால அதை வாங்கினேன். நல்ல ஒரு குவாலிட்டியானது கால்பலான்னு சொல்லி. ஸோ இது ஒன்று வாங்கினது பேக்கிங் ட்ரே $7. நார்மலாக பார்த்தீங்கன்னா $10 மேலே தான் இருக்கும் எல்லா ஷாப்லேயுமே. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா $7 இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன், கேக் பேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுற ஒன்றுங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி. ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன், ஏன்னா இது ஒன்று தான் அவைலபிளாக இருந்துச்சு, மற்றபடி என்கிட்ட இல்லாதனால இதை நான் வாங்கினேன். பார்க்கவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இது வந்து நான்ஸ்டிக் கோட்டட் கத்தின்னு சொல்லிட்டு. ஸோ நான்ஸ்டிக் பேன்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான்ஸ்டிக் கத்தி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நல்லவே சார்ப்பாக இருந்துச்சுங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படி ஆனியன்லாம் ஸ்லைஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக வந்து பண்ண முடியுது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த கத்தி. நம்ம வந்து செக்யூராக இந்த மாதிரி உள்ளே வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்ல சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ 3 colors வேறு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன சைஸ் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக பெரிய கத்தி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் பெரிய கத்தி எடுத்திருக்கேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கத்தி. இதை வந்து நம்ம வந்து நான்ஸ்டிக் கோட்டுங்கிறதுனால நம்மளால் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இதை வந்து வாஷ்லாம் பண்ண முடியாது, தேய்ச்சிலாம். ஸோ லைட்டாக தான் இதை வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது குழந்தைங்க பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இது யூஸ் பண்ணுறச்ச. ஸோ அதனால் இந்த கத்தி வாங்கினேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான்ஸ்டிக் கோட்டட் கத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் 2 sizes இருக்குது. நான் இப்போதைக்கு ஒன்று மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதிலே கொடுத்துருக்காங்க, 3-piece set. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி கோட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட் பண்ணியிருக்குது, நான்ஸ்டிக் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது இது ஒன்று வாங்கினேன், ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரியில் இது தான் அவைலபிளாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு டெலிவர் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது வந்து நான் என்னென்ன இன்ச்சுன்னு இதில் போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக. ஸோ அதனால் இதை வந்து எப்படி வாஷ் பண்ணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஹேண்ட் வாஷ் வித் லைட் சோப் வச்சு தான், வார்ம் வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம டிஷ் வாஷருக்குள்ளே போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ இது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க பக்கத்தில் வராத மாதிரி இதை உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்போதுமே அந்த ப்ளூ கலர் இதோடையே நம்ம வந்து வச்சுக்கணும், கவரோடையே வச்சுக்கணும். ஸோ அதனால் சூப்பரான நைஃப் செட்டு நான் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வாங்கும்போது எனக்கு தெரியல இது தான் இருக்குதுன்னு வாங்கினேன், பட் நல்லா இருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கெட்டில் வாங்கினேன். ஸோ அந்த கெட்டில் வந்து ஹேமில்டன் ப்ளீச். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே எலக்ட்ரானிக் வந்து ஹேமில்டன் ப்ளீச்சில் தான் இருக்கும், அதாவது அந்த ஸ்லோ குக்கரு. ஸோ என்னென்ன உண்டோ அதில் அந்த பிராண்டுங்கிறதுனால நான் வந்து நல்ல பிராண்டுங்கிறதுனால நான் அந்த ஹேமில்டன் ப்ளீச் வாங்கினேன். $20 போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1500 rupees இந்தியா மணிப்படி. ஸோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் 25 அந்த மாதிரி ரேஞ்சு. ஸோ இது வந்து 19.99 போட்டிருந்ததுனால கொஞ்சம் ரீசனபிளாக, இதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் தான், இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா மறுநாள், அப்படி இல்லைன்னா அதுக்கு மறுநாள் டெலிவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து கெட்டில், இது வந்து அந்த பேஸு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி
சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கூட இதை நம்ம கொண்டு போய்க்கலாம், எங்கேயாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி போனோம் அப்படின்னா. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து ஹாட் வாட்டர் தான் ரொம்ப அதிகமாக எல்லோரும் குடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரிக் கெட்டில் எல்லார் வீட்லேயும் இது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இது வாங்கினேன். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் இதை வந்து நம்ம அந்த கீழே உள்ள அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இதில் மாட்டுற மாதிரி மாட்டி டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளக்கில் மாட்டி ஆன் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ 1 லிட்டர்ன்றதுனால அளவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெயிட் இல்லை ரொம்ப. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக கொண்டு போய்க்கலாம், எங்கே கொண்டு போகிறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது இப்போது. ஸோ அதனால் ஜக்கு மாதிரி இருக்குது, நம்ம இதுலேருந்து அப்படி ஊற்றிக்கலாம். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை நான் வந்து கெட்டில் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய குட்டி ஷாப்பிங்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பொருள் வாங்குறேனோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டே இருப்பேன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே அதில் லிட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் 1 லிட்டர், 0.75, 0.5, மினிமம் 0.5 லிட்டராவது நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.